குர்ஆன் ஹதீஸுடைய அறிவை படித்த உலமாக்க இருக்கிறார்களே, அவர்களை சாதாரணமாக யாரும் எண்ணிவிட வேண்டாம். அவர்கள் பெருமதியானவர்கள். எங்களுடைய பார்வையில் அவர்கள் எங்களுடைய பார்வையில மதிப்பில்லாமல் இருக்கலாம், ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகத்தை யாரு தன் கைவசம் வைத்திருக்கிறானோ அந்த ரப்புடைய பார்வையில அந்த உலமாக்கள் பெருமதியானவர்கள். அந்த ரப்புடைய குர்ஆனை உள்ளத்திலே சுமந்தவர்கள், அந்த ரப்புடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை விளக்கங்களை சுமந்தவர்கள் உலமாக்கள். அன்பானவர்களே, அவர்கள் காக்குகின்ற பொறுமை, செய்கின்ற தியாகம் சாதாரணமான தியாகம் அல்ல. ஒரு பள்ளி அதரத்தை எடுத்துக்கொண்டா கண்ணியமானவர் ஓதுகின்ற போது 7 அல்லது 10 வருஷம் ஓதிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவார். வந்ததுக்கு பின்னால 1 வருஷமோ 2 வருஷமோ ஓடி இருப்பார். அதுக்கு பின்னால மீண்டும் மதரசா ஒன்றுக்கோ பள்ளி ஒன்றுக்கோ அவர் போயிடுவார். அவரோட வாழ்க்கை பயணத்திலே போயிடும். ஊரை விட்டு வெளியிலே அவரோட காலம் போயிடும். என்ன செய்வார் அந்த அதற்கு கண்ணியமானவர்களே? அந்த பள்ளியில என்ன செய்வார்? அவர சொந்த ஊர் இல்லாம இல்ல, அவருக்கு தாய் தாப்பன் இல்ல, அவருக்கு மனைவி இல்லாம இல்ல, ஊருடைய ஹக்கு இல்லாம இல்ல, ஊருடைய எல்லா விடயங்களையும் விட்டுவிட்டு தூர ஒரு இடத்துல போய் அந்த பள்ளியில ஹிதுமத் செய்து கொண்டு இமாமத்துல அல்லது தர்ஸ் பாடத்துல அந்த இமாம் காலத்தை கழிப்பார். ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்திருப்பார். ஆனா ஒரு கவலை, என்னுடைய பிள்ளைக்கு எனக்கு ஓதி கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையே, 1000 பிள்ளை எனக்கு ஒதுக்குது. கண்ணியமானவர்களே, எவ்வளவு தாய் தகப்பனுக்கு ஹிதுமத் செய்யுமாறு எவ்வளவு பயன் பண்ணிருக்கிறேனே, எல்லாரும் வாப்பமா அழகா பாக்குறாங்களே, ஏன் வாப்பமா ஏன் மடியில வச்சு பார்க்க கிடைக்கலையே, ஒவ்வொரு நாளும் அதரசுமார் வடிக்கிற கண்ணீர். கண்ணியமானவர்களே, ஏன் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து ஒரு நாள் சாப்பாடாக்கி சாப்பிடறதுக்கு, ஏன் குடும்ப உறவுகளுக்கு நோய் வந்தா பாக்குறதுக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தரலையே. இன்றைக்கு நான் ஏன் எவ்வளவு பயான்களை செஞ்சு இந்த பயானை கேட்டு எத்தனையோ உறவுகள், பிரிஞ்ச உறவுகளை கூட எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறான் என்று ஒவ்வொரு நாளும் அந்த அதர் கண்ணீரோட தான் வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கிற அன்பானவர்களே. எனவே சாதாரணமானவர்கள் உலமாக்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில இவர்கள் சிறந்தவர்கள். அவருடைய மனதை உடைத்தால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த ஊருக்கு சோதனை ஏற்படுத்துவான். எனவே அன்பானவர்களை உலமாக்களோடு நெருங்கிய சமூகத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். எங்களுடைய எல்லா விவகாரங்களையும் உலமாக்களை அறிஞர்களை முற்படுத்த வேண்டும். ஒரு கடை என்று திறக்கிறோமா, அல்லது தொழில் ஸ்தாபனம் ஆரம்பிக்கிறோமா, ஒரு விவசாயம் என்று செய்கிறோமா, என்னதான் நாங்கள் ஆரம்பித்தாலும் அங்கே உலமாக்களை கொண்டு நாங்கள் தொடங்க வேண்டும். ஏனென்றால் உலமாக்களை பொறுத்த வகையிலே இமாம் கலீல் அகன் கீரனூர் ரஹமத்துல்லாஹி சொல்லுவார்கள் உலமாக்கள். எனவே அவர்கள் ஊரில் ஒன்றும் செய்யலன்னு நீங்கள் அவர்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்த வேண்டாம், அவர்களை ஒதுக்க வேண்டாம், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுங்கள் என்று இமாம் கலீல் அகமது கீரனூர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார் எப்படி என்றால், உங்களை ஊருக்கு வழிகட்ட சிந்தனைகள், மக்களை திசை திருப்பக்கூடிய கெட்ட கொள்கைகள் வந்து மனிதர்களை திருப்பி விடாமல் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பேங்குடைய செக்யூரிட்டியை போல, பேங்குடைய செக்யூரிட்டி நீங்க பாருங்க, அவர் அந்த ஆயுதத்தை வச்சு கொண்டிருப்பார். அங்க வரக்கூடிய யாரையும் சுடுகிறது கிடையாது. ஆனா அந்த ஆயுதத்தால, அந்த செக்யூரிட்டியால அந்த பேங்குக்கு பாதுகாப்பு, அங்க கல்லறிகள் வரமாட்டார். அன்பானவர்களே, அதே போலதான் ஒரு ஊர்ல உலமாக்கள் இருக்கிறார்களா, அறிஞர்கள் இருக்கிறார்களா, மார்க்கத்தை படித்தவர் இருக்கிறார்களா, அந்த ஒரு ஊர் வழிகட்ட சிந்தனை இருந்து கெட்டவர்கள் வந்து எங்களை வழிகெடுக்காமல் பணத்திலே எங்களை திருப்பி விடாமல் எங்களை, அதாவது அல்லாஹை விட்டு தூரமாக்கி விடாமல் எங்களை அந்த உலமாக்கள் பாதுகாக்கிறார்கள். உலமாக்கள் ஒரு ஊருக்கு அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கின்ற பொக்கிஷம் என்ற கருத்தை கலீல் அகமத் கீரனூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார். அன்பானவர்களே, அதைத்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள். அறிவு என்பது படித்துக் கொண்டிருக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த அறிவை பிரயோஜனப்படுத்தும், சமூகத்துக்கு பிரயோஜனம் அளிக்கும் அந்த அறிவு. சில அறிஞர்கள் விளக்க சொல்கின்றார்கள், இல்மு நாஃபி என்றா என்ன? கண்ணியமானவர்களே, ஒரு அறிஞர் மார்க்கத்தை கடிச்சிட்டு வந்திருக்கிறார், அவருக்கும் அது பிரயோஜனமா இருக்கணும், அவரை திருமணம் முடிச்சு அவர் மனைவிக்கு பிரயோஜனமா இருக்கணும், அவரை யார் ஈண்டெடுத்தாங்களோ தாய் தகப்பன் அவருக்கு பிரயோஜனமா இருக்கணும், அவர் எந்த ஊர்ல வாழுகிறாரோ அந்த ஊருக்கும் பிரயோஜனமா இருக்கணும், அவரோடு யாரெல்லாம் சங்கிலித்துறாங்க அந்த அந்த ஆலிமிடத்துல அந்த வளமாக்கிற இடத்துல யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுக்கும் அது பிரயோஜனம் அளிக்கணும். ஒரு நாள் இவர் மௌத்தா போனா, மௌத்தா போனதுக்கு பின்னால
கண்ணியமான அவர்களே அவர் கபர்ல இருந்தாலும் அந்த இல்முடைய பிரகாசம் அவரை விட்டு நீங்க கூடாது அவங்க நாள் அந்த கபருக்கு அந்த இல்முன் நாபி பிரயோஜனமான அறிவு பிரயோஜன தரக்கூடிய அறிவு போய் கொண்டிருக்கணும் இதுதான் இல்முன் நாபி என்பதாக அறிஞர்கள் விளக்கம் சொல்லி தருகிறார்கள் அன்பானவர்களே அந்த